வணக்கம் அன்பானவர்களே, எல்லாம் நல்லமா இருக்கீங்களா? மறுபடியும் ஒரு கதையின் மூலமா உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஒரு கதை கேட்போமா? ஒரு ஊர்ல ஒரு அம்மா ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்தாங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது, அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. அவங்க அம்மா பக்கத்து கிராமத்துல இருக்கிற வீடுகளுக்கு போய் சிறு சிறு வேலைகளை செய்து அதன் மூலயமா கிடைக்கிற வருமானத்தை கொண்டு தங்களோட வாழ்க்கைய நடத்தி கொண்டு வந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழையானவங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல குடிசை கட்டி வாழ்ந்து வந்தாங்க. அவங்களோட வீட்டுல ஒரு விளக்கு கிடையாது, ஒரு வெளிச்சம் கிடையாது. இருட்டில்தான் பல நாட்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஏனென்றால் அவர்கள்ட்ட மன்னனை வாங்கவோ இல்ல விளக்கு திரி வாங்கவோ கூட பணம் இருக்காது. வருகிற வருமானம் அவர்களுடைய வயிற்று பிழப்புக்கு மாத்திரம் போதுமா இருந்தது. அவங்க தங்களுடைய வாழ்க்கை பண்ணி நடத்தி கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணோட அம்மா வியாதிப்பட்டு இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த சின்ன பொண்ணு வெளியில வந்து அழுதுகிட்டு இருந்தா, எங்க அம்மா இறந்துட்டாங்க, எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வழியா போன ஊருக்காரங்க எல்லாம் வந்து சேர்ந்து என்னமா ஆச்சுன்னு கேட்டாங்க. உடனே இந்த பொண்ணு சொன்னா, ஐயா எங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்கள நான் என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு அழுதுட்டு இருந்தான். உடனே இந்த ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து, சரிம்மா கவலைப்படாத, உங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் நாங்க செய்யறோம்னு சொல்லி இந்த ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து அந்த அம்மாவை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து போட்டாங்க. அந்த பஞ்சாயத்துல இந்த சிறு பொண்ணை நிப்பாட்டி வச்சு இந்த பொண்ணு அவங்க அம்மா கூட இருந்தாங்க. அவங்க அம்மா கூட இருக்கும்பொழுது அவங்க அம்மா பக்கத்து கிராமங்கள்ல போய் சிறு சிறு வேலைகளை செய்து அதன் மூலமா கிடைச்ச வருமானத்தை கொண்டு தங்களோட வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தாங்க. ஆனா இப்பொழுதோ இந்த பொண்ணுக்கு யாரும் இல்ல. இப்ப இந்த பொண்ணை யாரு எடுத்து வளர்ப்பது? அவளுக்கு ஆதாரமா இருந்த அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இனிமே அவ எப்படி வாழ போறா? அதனால இந்த பொண்ணுக்கு நாம ஏதாவது நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்னு சொல்லி இந்த ஊருக்காரங்க எல்லாம் ஒரு பஞ்சாயத்து போட்டிருந்தாங்க. உடனே ஒவ்வொருத்தங்களா வந்து சொன்னாங்க, எனக்கு இந்த பொண்ணை கொடுங்க, நான் இந்த பொண்ணை வளர்க்கறேன்னு சொல்லிட்டு. அப்படித்தான் ஒவ்வொருத்தங்களா சொன்னாங்க. அந்த ஊர்லயே துணி துவைக்கிற ஒரு ஆளு வந்து சொன்னாரு, ஐயா ஐயா எனக்கும் என் மனைவிக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை, இந்த பொண்ணை நாங்க தத்தெடுத்து வளர்க்குறோம். அப்படி நாங்க வளர்த்தோமானா எங்களோட வேலைக்கு இந்த பொண்ணு உதவியா இருப்பா, எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்ச மாதிரி இருக்கும், நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம், அதனால இந்த பொண்ணை எங்களுக்கு தத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அடுத்ததா இன்னொரு பணக்காரர் வந்து சொன்னாரு, ஐயா ஐயா எங்கள்கிட்ட அதிகமா நிலங்கள்லாம் இருக்குது, வயல்வெளிகளா இருக்குது, ஆனாலும் எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை, இந்த பொண்ணை எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கனாக்க நாங்க இந்த பொண்ணை தத்தெடுத்து வளர்ப்போம், இந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் செய்வோம், ஏன்னா எங்கள்கிட்ட பணம் குறைவு கிடையாது, இந்த பொண்ணை ரொம்ப சந்தோஷமா நாங்க வச்சுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததா ஒரு ஏழை அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா ஐயா எனக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிட்டு, எனக்கும் குழந்தை கிடையாது, எனக்கு இந்த பொண்ணை தத்து கொடுத்தீங்கனாக்க நான் ரொம்ப சந்தோஷமா இந்த பொண்ணை நான் வளர்ப்பேன், இந்த பொண்ணுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் கஷ்டப்பட்டாத செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து கேட்டாங்க. இப்படியே அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தூரத்துல இருந்து ஒரு ஆளு தலையிலிருந்து உடம்பு முழுவதும் போர்வையை போத்தி கொண்டு அந்த கூட்டத்துக்கு வந்தாரு. வந்த உடனே எல்லாருடைய கண்களும் அவர் மேலதான் பதிந்தது. உடனே அந்த ஆளு வந்து கூட்டத்துல வந்து பேசினாரு, ஐயா ஐயா நான் பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன், எனக்கு நிறைய சொத்து இருக்குது, நிறைய ஆடு மாடு நிலம் தோட்டம் எல்லாம் இருக்குது, எனக்கு வேலை செய்ய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, நான் மிகப்பெரிய ஒரு பணக்காரன், இப்போ இந்த ஊர்ல ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க, நான் அதுக்காக தான் இங்க வந்தேன், நான் கொஞ்சம் பேசலாமான்னு கேட்டாங்க. உடனே இந்த பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் சொன்னாங்க, நீங்க பேசுங்க, நீங்க என்ன பேச விரும்புறீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே அந்த ஆளு சொன்னாங்க, ஐயா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழியா ஒரு பயணமா போய்கொண்டிருந்தேன், அப்ப தூரத்துல ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு, கிட்டத்தட்ட நைட்டு 2 மணி இருக்கும். உடனே நான் என்னோட காரை நிப்பாட்டிட்டு அந்த வீட்டுக்கிட்ட போய் பார்த்தேன், அங்க இந்த பொண்ணும் இவங்க அம்மாவும் தீயில கஷ்டப்பட்டு போராடி கொண்டு இருந்தாங்க, எங்களை காப்பாத்துங்க எங்களை காப்பாத்துங்க சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. உடனே நான் என்ன பண்ணனாக்க அந்த வீட்டை உடைச்சிட்டு உள்ள போய் இந்த பொண்ணையும் இந்த பொண்ணுடைய அம்மாவையும் எப்படியோ கஷ்டப்படுத்த காப்பாத்தினேன். ஆனா அப்படி காப்பாத்தும் பொழுது அங்க இருந்த மரக்கட்டைங்க அங்க இருந்த எரிபொருட்கள்லாம் என் மேல விழுந்து இங்க பாருங்க என் உடம்பு முழுவதும் என் முகத்துல இருந்து என் சரீரம் முழுவதும் எரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய போர்வை விலக்கி காமிச்சாரு. அப்படி பார்த்தாக்க அவரோட சரீரம் முழுவதும் வெந்து போய் அப்படியே கருகி போயிருந்தது. இந்த பொண்ண அன்னைக்கு நான் காப்பாத்தினேன், அதனால இந்த பொண்ணை தத்தெடுக்க எனக்கு தான் அதிகாரம் உண்டு, அதனால இந்த பொண்ணை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்காரர்கிட்ட கேட்டாங்க. உடனே பஞ்சாயத்துக்காரங்களை ஒன்று கூடி பேசினாங்க. பேசிட்டு இந்த ஆளு சொல்றது சரிதான், ஏன்னா அன்னைக்கு மரித்து போயிருந்தா இந்த பொண்ணு யாருக்குமே கிடைக்காம போயிருப்பா, ஆனா இந்த பொண்ணை இந்த ஆளு காப்பாத்திட்டாங்க, அதனால இந்த பொண்ணு இந்த ஆளுக்கு தான்
தத்து கொடுக்க முடியும். அதனால இந்த ஆள்கிட்டயே நாம இந்த பொண்ணை தத்து கொடுப்போம்னு சொல்லி ஊருக்காரங்களாம் சேர்ந்து அந்த பொண்ணை அந்த ஆளுகிட்ட தத்து கொடுத்தாங்க. உடனே சந்தோஷமா அந்த ஆளு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு மகாராணி மாதிரி வைத்து அந்த பொண்ணை பாதுகாத்தார். அன்பானவர்களே, நம்முடைய கிறிஸ்துவானவரும் கூட நம்முடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார், நம்மளுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், நம்முடைய எல்லா விதமான அக்கிரமங்களுக்காக அவர் உடைக்கப்பட்டார். இன்றைக்கு நாம அவருக்கு சொந்தமானவர்கள். நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் வந்து நம்மள அழைக்கும். உலக பிரகமான காரியம், நம்மள வஞ்சிக்கிற காரியங்கள், பாவ வாழ்க்கை, சாபமான வாழ்க்கை, துக்கமான வாழ்க்கை, கண்ணீரான வாழ்க்கை, நாம சந்தோஷமா இருக்க முடியாத வாழ்க்கை, இவைகள் எல்லாம் நம்மள அழைக்கும். ஆனா நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய கண்ணீருக்காக, நம்முடைய துக்கங்களுக்காக நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். நாம பட வேண்டிய பாடுகளை எல்லாவற்றையும் அவர் சிலுவையின் மூலமாக பட்டுவிட்டார். இன்றைக்கு நாம விடுதலையோடு இருப்பதற்கு அவரோடு கூட வாழ்வதுதான் ஒரு நல்ல வாழ்க்கை. அவரை விசுவாசிப்பதான் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. நாம ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்தா மாதிரி தெரிந்தாலும் அந்த வாழ்க்கையில சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. ஆனா கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை நமக்கு மிக வல்லமை உள்ள, சமாதானம் உள்ள, மகிமை உள்ள வாழ்க்கை. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாடுகளுக்காக இயேசு கிறிஸ்துவானவர் பாடுகள் பட்டு விட்டார். நம் மீது இந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் கூட நம் மீது அவர் அன்பு கூர்ந்து நம்மளை அழைக்கிறார். அவரோட சமூகத்துல போகும் பொழுது அவராலே நமக்கு ஆசீர்வாதம். ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் நமக்காகப்பட்ட பாடுகளால், அவர் நமக்காகப்பட்ட தழும்புகளால் நாம குணமாகிறோம். அதனாலே நாம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம்முடைய சாபங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா தண்டனைகளையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அதனால நாம அவரை விசுவாசிப்போம், அவருடைய சமூகத்துக்கு போவோம், அவரை நம்பி வாழ்வோம், அவர்களே நாம ஆசீர்வாதத்தை பெறுவோம். மீண்டும் இன்னொரு கதையுடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.